வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ஆரோக்கியமான அல்வா தாங்க செய்ய போகிறோம். முள்ளங்கி அல்வா செய்ய போகிறோங்க. முள்ளங்கியில் பொரியல் சாப்பிட்ருப்பீங்க, குழம்பு வச்சு கூட சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் முள்ளங்கியில் அல்வா கிண்டி சாப்பிட மாட்டீங்க இல்லையா? வாங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, திடீர்னு செய்யக்கூடிய முள்ளங்கி அல்வா சூப்பராக எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சுஜூஸ் கிச்சனை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அல்வா செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க. மேலே உள்ள தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் முள்ளங்கி விழுதுருக்கலையா, நம்ம அரைச்சோம் இல்லையா, அது எடுத்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேங்க. 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. நம்ம இப்போ அடுத்ததான் நம்ம இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே அல்வா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பார்த்தா அவங்களுக்கே தெரியுது இல்லையா எப்படி சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததோடு என்ன செய்றீங்கன்னா, சரியாக 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். உங்கள் வீட்டில் மெசரிங் கப் இருந்தால் அதில் நீங்கள் அளந்துக்கலாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நமக்கு நல்லா அல்வா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரட்டும். இதுக்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பாக்ஸில் நீங்கள் அல்வா ஸ்டோர் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயில் எண்ணெய் எதுனாலும் தேய்ச்சிக்கலாங்க. அதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பும், கொஞ்சமாக முந்திரி பருப்பும், அடுத்ததாக கொஞ்சமாக உலர் திராட்சைகள். இதுக்கு வந்து நீங்கள் கருப்பு உலர் திராட்சை சேர்க்கும் போது பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க. நல்லா அல்வா நமக்கு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்த பிறகு இதில் வந்து சும்மா 1/2 ஸ்பூன் மட்டும் பன்னீர் சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுதாங்க பன்னீர். அது சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதுக்காகத்தான். நல்ல ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக கொடுக்கும் உங்களுக்கு. முள்ளங்கியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் எடுக்கிறதுக்காகத்தாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதுக்கு சரியாக 2 கப் சர்க்கரை ரொம்ப சரியான அளவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சம் இறுகி வந்த பிறகு 1 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து இப்போ நமக்கு இது வந்து கெட்டியாகி வரணும், கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. உங்களுடைய விருப்பம்தான், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா நமக்கு வந்து அல்வா நல்லா கெட்டியாகி வரணும், வரவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு சரியாக 1/2 கப் ஆயில் ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல அல்வா வந்து நல்லா கெட்டியாகி வந்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எடுத்து வச்சுக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு வச்சுக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம இப்போ இதை வந்து ஊற்றிடலாங்க. நமக்கு சூப்பராக இப்போ அல்வா நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. பார்த்தா அவங்களுக்கு தெரியுது இல்லையா. இப்போ நம்ம வந்து வேறு அந்த பாக்ஸில் நம்ம வந்து ஊற்றிடலாங்க. இதை அப்படியே 20 நிமிஷம் நல்லா அப்படியே ஆறட்டும். இப்போ பாருங்க, நல்லா சூப்பராக ஆறிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆறி நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பிடுங்க. திருப்பினீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் உள்ள, ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் உள்ள அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இது நான் சொன்ன முள்ளங்கி அல்வா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.